எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. இன்று கிளிநொச்சியில் வெடிக்க போகும் போராட்டம். கோவிட் வைரஸ் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை. பொதுமக்கள் மிகுந்த அவதானம், 7 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இன்று முதல் வழமைக்கு திரும்பும் போக்குவரத்து சேவைகள். நேற்று நள்ளிரவு முதல் தேசிய எரிபொருள் QR அட்டை முறைமையானது புதுப்பிக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அறிவித்துள்ளார். டுவிட்டர் பதிவொன்றின் மூலம் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய எரிபொருள் விநியோக அட்டை தொடர்பான QR முறைமையை இன்று நள்ளிரவு புதுப்பிக்கப்படவுள்ளது. ஒவ்வொரு வாகனத்திற்கும் இவ்வாரம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவு எதிர்வரும் வாரமும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இந்த வாரம் தரவுகளை பகுப்பாய்வு செய்த பின்னர் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவரை தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என அவர் அறிவித்துள்ளார். நாட்டில் இன்று கணிசமான எண்ணிக்கையிலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 6000 தொடக்கும் 7000 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் ஹெமுலு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதேபோல மறுசீரமைக்கப்பட்ட கட்டணங்களை விட பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. அதற்காக நடமாடும் பரிசோதகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிரேண்டா தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் வெலஸ்முள்ள பிரதேச செயலக பிரிவு, கேகாலி மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை மற்றும் அரநாயக்க பிரதேச செயலக பிரிவுகள், மாத்திரி மாவட்டத்தின் வஸ்கடுவ பிரதேச செயலக பிரிவு, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ மற்றும் கொத்மல்ல பிரதேச செயலக பிரிவுகள், ரத்னபுரி மாவட்டத்தின் இம்புள்ளே, கெலவாண்ட, அகமத்த, குருவிட்ட மற்றும் நிவிதிகள பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2 கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில பகுதிகளுக்கு 1 கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய சப்ரகமுவ மாகாணத்திலும் கேண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என குறிப்பிட்டுள்ளது. மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காற்றின் வேகமானது மடத்திய அளத்துக்கு 50 km வரை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் கோவிட் வைரஸ் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு பொது சுகாதார சேவைகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் உபத்தலைவர் உபில்ரோகன இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் கோவிட் மரணங்களும் சடதியாக அதிகரித்து வருகின்றது. எனவே கோவிட் வைரஸ் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். பொதுமக்களை தேடிச் சென்று ரேபிட் ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனைகளை செய்ய வசதிகள் இல்லையெனினும் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை எதிர்கொள்ள தேவையற்ற ஒன்றுகூடல்களை தவிர்த்து முகக்கவசம் மற்றும் சுகாதார வழிமுறைகள் ஆகியவற்றை முறையாக பின்பற்றுமாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு பேருந்து சேவையின் கிளிநொச்சி சாலையினர் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர். இன்றைய தினம் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் 6 பேர் கொண்ட குழுவினர் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தே போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கின்றனர். 4 வெவ்வேறு சம்பவங்கள் இன்றுடன் பதிவாகியுள்ளமையும் காவல்துறையினர் தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் பட்சத்திலேயே தமது சேவையை முன்னெடுக்க முடியும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலகத்தை அண்மித்த பகுதியில் 6 பேர் கொண்ட குழுவினர் பேருந்தினை மறைத்து சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியதால் அவர்கள் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் ஏனைய 3 கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்துவதன் ஊடாகவே தமது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்காக இன்றைய தினம் கிளிநொச்சி பேருந்து சாலையினால் முன்னெடுக்கப்படும் போக்குவரத்து சேவையை இடைநிறுத்துவதாகவும் 6 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் தமது போராட்டத்தை கைவிடுவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். அந்த வகையில் இன்று காலை குறித்த பணிப்பகிஸ்கரிப்பில் தாங்கள் ஈடுபட உள்ளதாகவும் நீதி கிடைக்கவில்லை எனில் ஏனைய பேருந்து சாலையினரும் தமக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. இன்று கிளிநொச்சியில் வெடிக்கப் போகும் போராட்டம். கோவிட் வைரஸ் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை. பொதுமக்கள் மிகுந்த அவதானம், 7 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இன்று முதல் வழமைக்கு திரும்பும் போக்குவரத்து சேவைகள்.